அப்டேட். யுவன் தயாரிப்பில் நடிக்கும் விஜய் சேதுபதி பிரேமம் ஹிந்தி ரீமேக்னு பல இன்ஃபர்மேஷன்ஸோட வருது காம்பஸ் சினிமா. சேதுபதி படத்தை இயக்கிய அருண்குமாருடன் மீண்டும் இணைகிறார் விஜய் சேதுபதி. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா அஞ்சலி நடிக்க லிங்கா, விவேக் பிரசன்னா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் இந்த படத்தை கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் யுவன் சங்கர் ராஜாவின் YSR பிலிம்ஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்குது. இந்த படத்தோட பூஜை சமீபத்துல முடிஞ்ச நிலையில படத்தின் படப்பிடிப்ப மலேசியா, தென்காசி மற்றும் வேறு சில பகுதிகளில் ஷூட்டிங் நடத்த திட்டமிட்டிருக்கு படக்குழு. இயக்குனர் டி கே தற்போது காட்டேரி என்கிற புதிய படத்தை இயக்கிட்டு வராரு. வைபவ் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்துல இவருக்கு ஜோடியா ஓவியா நடிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில தற்போது ஓவியா இந்த படத்திலிருந்து வெளியேறியதால் இதில் நடிக்க மீசையை முறுக்க ஆத்மிகா மற்றும் இரண்டாவது கதாநாயகியாக சோனம் பாஜ்வா இணைந்திருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடிக்க இருக்காங்க. மேலும் படத்தை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. 2015 வெளியான பிரேமம் திரைப்படம் மலையாளத்தில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலும் நல்ல வரவேற்பை பெற்றது. 4 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வசூலித்த இந்த படம் தெலுங்கை அடுத்து தற்போது ஹிந்தியிலும் ரீமேக் செய்யப்பட்டு வருகிறது. அபிஷேக் கபூர் இயக்க இருக்கும் இந்த படத்தில் நிவின் பாலி கதாபாத்திரத்தில் அர்ஜுன் கபூர் நடிக்க இருக்கிறார். படத்தில் நடிக்கும் மற்ற கதாபாத்திரங்களின் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் மலர் கதாபாத்திரத்தில் ஹிந்தியில் யார் நடிப்பார் என ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இயக்குனர் சிவா அஜித் கூட்டணியில் உருவாகி கொண்டிருக்கும் விஸ்வாசம் திரைப்படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் நடைபெற்று வந்தது. கடந்த சில மாதங்களாக அங்கு செட் போடும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தமிழகத்தில் ஸ்ட்ரைக் காரணமாக படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது ஸ்ட்ரைக் முடிந்திருக்கும் நிலையில் மே 4 முதல் ஹைதராபாத்தில் மீண்டும் தொடங்க உள்ளது படப்பிடிப்பு. இந்த நிலையில் தற்போது அஜித் நயன்தாரா சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்க இருக்கிறார் இயக்குனர் சிவா. காட்சி வெளியீடை படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான அதிதி ராவ் தற்போது மணிரத்னம் இயக்கிக் கொண்டிருக்கும் செக்க சிவந்த வானம் படத்தில் நடித்து வருகிறார். இவர் சமீபத்தில் தனது பேட்டியில் சினிமாவில் தனக்கு பின்புலம் இல்லாததால் தான் இன்னும் தன்னால் பெரிய நடிகையாக வெற்றி பெற முடியவில்லை என கூறியிருக்கிறார். மேலும் அவர் மணிரத்னம் போன்ற சிறந்த இயக்குனரின் படங்களில் நடித்திருப்பதால் நடிப்பில் தேர்ச்சி பெற்றதாகவும் தற்போது தனக்கு திருப்புமுனை தரக்கூடிய அழுத்தமான கதாபாத்திரங்களில் நடிக்க ஆர்வம் காட்டுவதாகவும் கூறியிருக்கிறார். இந்த வாரம் சினிமா உலகத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே காம்பஸ் சினிமாவில பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்ததா வருது உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸோட இன்னொரு பக்கத்தை தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க காம்பஸ் சீக்ரெட். மில்க் நடிகை ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறதையும் கதை கேட்கறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ரெண்டையுமே வீட்டிலேயே வச்சுக்கிறாங்களா? ஹோட்டலுக்கு பை பை சொல்லிட்டாங்களா? உன்னை தேடி வந்து சங்கடப்படுத்துற சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வெளியில சுத்தாத அப்படின்னு நெருங்கிய நண்பர்கள் வட்டம் சொன்னதை சமவெளி நடிகை தேவவாக்கா எடுத்துட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ரிலாக்ஸா இருக்குதான். மலையாள படம் மூலம் புகழ்பெற்ற நடிகைக்கு தற்போது பல பட வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கான். ஆனா நடிகை குறிப்பிட்ட ஒரு சில படங்கள்ல மட்டும் தேர்வு செஞ்சு நடிக்கிறாங்களா? ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கிறாங்களா? இப்ப மார்க்கெட்ல இருக்கும் இளம் நாயகனோட புதிய பட வாய்ப்ப கூட துணிச்சலா வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? அதிக பணம் தரோன்னு சொன்னா கூட நடிகை இப்ப அதை மறுத்துட்டு வராங்களா? பிக்கப் நடிகர் தனியார் நிகழ்ச்சியில பெண் தேடி எஸ்கேப் ஆனதற்கு முக்கிய காரணம் அவர் ஆல்ரெடி திருமணத்திற்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டாராம். அடுத்த கட்டமா விரைவில் அதன் அறிவிப்பையும் வெளியிட இருக்காராம். ஆனா இவர் அந்த நிகழ்ச்சிக்கு கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. எப்படியோ பிக்கப் டிராப் ஆகாம இருந்தா சரின்னு அவரை சுத்தி உள்ளவங்க எல்லாம் பேசிட்டு வராங்களாம். மகிழ்ச்சியோட உச்சத்துல இருக்கும் புதுசா திருமணமாகிய நாயகி கடந்த வாரம் புகைப்படத்தை பதிவிட்டிருக்காங்க. அதுல தான் தனியா இல்லன்னு பதிவிட்டிருந்தாங்க. அத பார்த்த பலர் ஓ இவங்க கர்ப்பமா இருக்காங்களோன்னு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அவர் அடுத்த புகைப்படத்துல ஒரு விரலை மட்டும் காட்டியபடி பதிவிட அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே எரிச்சலாகி நாயகிக்கு மோசமான பதில ரிப்ளையா போட்டிருக்காங்க. மேலும் நாயகி இனி தென்னிந்திய படங்கள்ல நடிக்க மாட்டாராம், பாலிவுட் மட்டும்தானா? ஆனா பாலிவுட்ல இவருக்கு போதிய வரவேற்பு இல்லைங்கிறது தான் உண்மை. இதை தெரிஞ்சும் இப்படி அப்டேட் பண்ண காரணம் ஏதாவது இருக்குமா, ஏதாவது வாய்ப்பு வருமானு பாக்கலான்னு தானா?
என்ன பண்ணாலும் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சா எப்படின்னு கதறாங்களாம் கோலிவுட் டு பாலிவுட் வரை. பாலிவுட்ல போட்டிக்கு போட்டியாக வீடியோ ரிலீஸ் செய்யறது தான் தற்போதைய ட்ரெண்ட். தனியார் நிகழ்ச்சியில வெற்றி பெற்ற அந்த நாயகி தற்போது ட்விட்டர்ல வீடியோ ஒன்ன பதிவிட்டு இருக்காங்க. இவரை பற்றிய ஆபாச வீடியோ ஒன்னு நெட்ல வளம் வந்து இத மறுத்து வந்த இவங்க தற்போது இது ஒரிஜினல் தான் என்று ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ண எல்லாருமே அதிர்ச்சியாகிருக்காங்க. இதற்கு பல்வேறு தரப்புல எதிர்ப்பு வந்தாலும் இவர் நடிச்ச படத்தின் தயாரிப்பாளர் ஒருவர் தான் தன் முன்னேற்றத்தை தடுத்து வரதாகவும் கூறிட்டு வராங்க. இவர் அவருக்கு பதிலடி கொடுக்கத்தான் இந்த வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. அவரை அடிச்சா அவருக்கு ரத்தம் வரணும், உங்களுக்கும் சேர்த்து வரக்கூடாதுன்னு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்களாம். உலக அரசியலை விட பெரிய அரசியல் வீட்டு அரசியல். இதுல சிக்கி தவிக்கிறாங்களா நம்ம உலக அழகி. பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டாலும் நல்ல பேரோட வாழ்ந்துட்டு வராங்க. கடந்த வாரம் நடந்த திருமண விழாவில் கலந்து கொண்ட இவங்களின் குடும்ப புகைப்படம் ஒன்னு வெளியாயிருக்கு. அதுல இவங்க மிஸ்ஸிங், மாமியார் மகளுக்காக மருமகளை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு நெட்டிசன்கள் கமெண்ட் போட, வீட்டுல பெரிய வெடிகுண்டு வெடிச்சிருக்கான், மாமியார் சண்டைங்கிறதே சகஜம்தான், ஆனா வெளிப்படையா காட்டிக்கிறது தான் எல்லாருக்குமே சங்கடமா இருக்குதான். வீட்டுக்கு வீடு வாசப்படிதாங்க. நடிக்க வந்து 13 வருஷமாயி பெரிய இடத்தை பிடிக்க முடியாம திணறும் நம்ம ராய் நடிகை தற்போது ஹாட்டான புகைப்படம் ஒண்ண தன்னோட ட்விட்டர்ல வெளியிட்டு இருக்காங்க. இவங்க நடிச்ச பாலிவுட் படம் ஒண்ணு வெளியாகி இவங்களுக்கு நல்ல பெயரும் வாங்கி கொடுத்துருக்கு. ஆனா படம் சரியா ஓடல, இதனால இவங்க எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய படங்கள் எதுவும் கமிட் ஆகல. பல நாயகிகள் பயன்படுத்தும் ஃபார்முலாவை இவங்களும் பயன்படுத்திட்டு வராங்க. தனது கிளாமரான புகைப்படம் ஒன்றையும் பதிவிட்டு அதை பார்த்த அவருடைய ரசிகர்கள் பலவிதமான கமெண்ட்களை ட்விட் பண்ணிட்டு வராங்க. எதற்கும் அஞ்சாத நம்ம நடிகை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே தான் வராங்க. ராசியான நடிகை தெலுங்குல முன்னணியா வளம் வராங்க. அடுத்தபடியா இவங்க தமிழ்ல முன்னணி நாயகர்களோட படம் நடிச்சிட்டு வராங்க. தெலுங்குல ஸ்ரீலீக்ஸ் உச்சத்துல இருக்கிற நிலையில தற்போது இவங்க சொன்ன கமெண்ட் ஒன்று அங்க வைரல் ஆயிட்டு வருது. என்ன யாராவது தவறா அழைச்சா அவ்வளவுதான் என்ன துணிச்சலோட சொல்லிட்டு வராங்களாம். இவங்க மலைப்பாம்ப கையில வச்சபடி புகைப்படம் ஒன்றை வெளியிட்ட போதே இவர் பயமறியாதவர் என்று எல்லாருக்குமே புரிய வச்சிருக்காங்க. இதே போல இந்த வசனமும் இவரை அதிக தைரியசாலின்னு சொல்லிட்டு வருதான். ஆனா இது எல்லாமே ஒரு விதமான விளம்பர பேச்சுதான்னு இவர் போட்டி நடிகைகள் பரப்பிட்டு வராங்களாம். ஆக்ஷன் கிங் பாகம் 2 படத்துல நடித்த அந்த சாவ்லா நடிகை ஏற்கனவே திருமணம் ஆனவங்க. ஆனா இத்தனை ஆண்டு காலம் அதை மறைச்சிட்டாங்களாம். இதற்கு காரணம் கேட்டா எல்லா தொழில் மாதிரி தான் சினிமாவும், திருமணமான பிறகு தொடர முடியும், ஆகையால் யாரிடமும் இது பத்தி பேசலன்னு சொல்லியிருக்காங்க. உச்சகட்டமா நான் ஆடை இல்லாம நடிச்சா கூட என் கணவர் ஒன்னும் சொல்ல மாட்டார்னு சொல்லிருக்காங்க. இத கேட்ட சக நாயகிகள் யார் அப்படிப்பட்ட கணவர்னு பொறாமப்பட்டு வராங்களாம். ஸ்ரீலீக்ஸ் பிரபலமான அந்த நாயகி இப்போதெல்லாம் சமூகத்திற்கு நல்ல கருத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதிலும் அவர் சொன்ன விஷயம்தான் ஹைலைட்டா. பெண்களுக்கு அதிக பிரச்சனை வரதால அதை தடுக்க அங்கங்கே சிகப்பு விளக்கு மையத்தை திறக்க வேணும்னு அதிரடியா சொல்லி பலரிடமும் செம்ம மொக்க வாங்கியிருக்காங்க. இதை வச்சே இவங்க யாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு வராங்களா இவங்களை எதிர்க்கிறவங்க. இவங்க சொல்லிட்டு வர கருத்தை பார்த்தா இவங்க எலெக்ஷன்ல நின்னாலும் நிப்பாங்க போலன்னு எல்லாரும் கலாய்ச்சிட்டு வராங்களாம். காம்பஸ் நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட் நீங்க பார்க்க போறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில எல்லா அப்டேட்ஸையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற காம்பஸ் அப்டேட்ஸ். சீனாவில் ஹாங்காய் மாகாணத்தில் ஹியாங்பூ மாவட்டத்தில் முதன்முறையாக ஊழியரின்றி தானாக இயங்கும் அரசு வங்கி தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு அனைத்து பணிகளையும் எந்திரங்களே கவனிக்கின்றன. மனிதர்களின் முகத்தை ஸ்கேன் செய்யும் மென்பொருளுடன் கூடிய கம்ப்யூட்டர், ஹோலோகிராம் எந்திரம், பேசும் ரோபோக்கள், தொடுதிரைகள் என இவை அனைத்தும் ஊழியர்களின் பணியை திறம்பட செய்கின்றன. பணம் கொடுக்கல், வாங்கல் மற்றும் பில் போடுதல் போன்ற பணிகளையும் செய்கின்றன. இந்த வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களை அங்குள்ள ரோபோ வாயிலில் வரவேற்கிறது, கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறது. அதன் பின்னர் வாடிக்கையாளரின் தேசிய அடையாள அட்டை, முக அடையாளங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு அதன் பின்னர் வங்கி பரிவர்த்தனை பணிகள் நடக்கிறது. இந்த வங்கியில் தங்கம் விற்பனை, பணமாற்றம், ரியல் எஸ்டேட் முதலீடு உள்ளிட்ட பணிகள் நடக்கின்றன. இந்த வங்கிக்கு பாதுகாவலர்களும் குறிப்பிட்ட பணிக்கு ஒரு சில ஊழியர்கள் மட்டுமே பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக சாதனைகளை பதிவு செய்து வரும் கின்னஸ் புத்தகத்தில் உலகின் மிகவும் முதிய மூதாட்டியாக இடம் பிடித்து இருந்தவர் நபி தஜிமா. ஜப்பான் நாட்டை சேர்ந்த இவர் 4/8/1900 அன்று பிறந்தார். 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து உயிருடன் இருக்கும் ஒரே நபராக கருதப்பட்ட இவருக்கு
மகன்கள் மற்றும் மகள்கள் மூலம் பிறந்த 160 வாரிசுகள் உள்ளனர். ஜப்பான் நாட்டில் தென்பகுதியில் உள்ள கிக்காய் நகரில் வாழ்ந்து வந்த நபி தஜீமா உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று நபி தஜீமா உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். ஜெர்மன் நாட்டு கார் தயாரிப்பு நிறுவனமான ஆடி இந்தியாவில் புதிய கார்களை வெளியிட இருக்கிறது. புதிய ஆடம்பர கார்களை ஆடி A3 மற்றும் Q3 மாடல்களை விட குறைந்த விலையில் நிர்ணயம் செய்ய ஆடி திட்டமிட்டுள்ளது. ஆடி Q2 கிராஸ் ஓவர் என்ற மாடல் இந்தியாவில் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் வெளியிடப்பட இருக்கிறது. இது மட்டுமின்றி SUV செடான் மற்றும் ஹெச்பேக் மாடல்களை வெளியிட ஆடி திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் முன்னணி இடத்தை பிடிக்க ஆடி நிறுவனம் ₹22 முதல் ₹25 லட்சம் விலையில் புதிய கார்களை ஆடி நிறுவனம் வெளியிடலாம் என சந்தை வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் இரட்டை இலக்க வாகனங்களை ஆடி வெளியிட இருப்பதாக ஆடி நிறுவனம் அறிவித்துள்ளனர். இந்தியாவில் ஆடி Q2 மாடல் 2 லிட்டர் டீசல் இன்ஜின் 2 வித பவர் அவுட்புட் வேரியன்ட்களில் வெளியிடலாம் என கூறப்படுகிறது. இத்துடன் இதே மாடலின் பெட்ரோல் வெர்ஷனும் அறிமுகம் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். சோ இந்த வாரம் ஸ்போர்ட்ஸ் துறையில என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத காம்பஸ் ஸ்போர்ட்ஸ்ல பாக்கலாம். சமீபத்தில் புகழ் வாய்ந்த டைம் பத்திரிகை செல்வாக்குமிக்க 100 பேர் பட்டியலை வெளியிட்டது. இதில் விராட் கோலியின் பெயரும் ஒன்று. விளையாட்டுத் துறையைச் சேர்ந்த 6 பேருக்கு இடம் கிடைத்தது. இந்த சிறப்பை பெற்ற விராட் கோலிக்கு சச்சின் டெண்டுல்கர் தனது ட்விட்டர் செய்தியில், விராட் கோலி அவருடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல எனது வாழ்த்துக்கள் என்றும், கிரிக்கெட் மூலம் மேலும் புகழடைவார் என்பது உறுதி என வாழ்த்து தெரிவித்திருந்தார். இது குறித்து விராட் கோலி தனது ட்விட் செய்தியில், அன்பான மற்றும் ஊக்குவிக்கும் விதமான வார்த்தைகளை அளித்த சச்சின் டெண்டுல்கருக்கு எனது நன்றிகள் என்று பதிவிட்டுள்ளார். IPL தொடரின் 17வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் முதலில் ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வாட்சன் ராஜஸ்தான் அணி பவுலர்களை திணறடிக்க சென்னை அணியின் ஸ்கோர் மளமளவென உயர்ந்தது. சென்னை அணி 13 ஓவர்களில் 150 ரன்கள் குவித்தது. இதையடுத்து குறைவான ஓவர்களில் அதிக ரன்கள் குவித்த பட்டியலில் சென்னை அணி முதலிடம் பிடித்துள்ளது.